ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்லேயே எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியாக உதிரி உதிரியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 400 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்த அளவை விட 3 மடங்கு தண்ணியை வந்து கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த அரிசி வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 4-5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சாலே போதும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருமே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போவே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போது ஒரு கேரட், 5 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வதக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த காயெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம முட்டை பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்ய போகிறோம். ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்தால் போதும். இப்போது காயோடு சேர்த்து அப்படியே வதக்கிக்கிட்டே வரலாம். இந்த காயும் இந்த முட்டை பொரி மாசும் நல்லா சேர்ந்து வரணும். காயும் முட்டையும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் காரத்துக்காக மிளகு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு மிளகு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மிளகுத்தூள் நிறையவே சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுறலாம். நம்ம எப்போவுமே கலப்போம் இல்லையா, அந்த மாதிரி கலந்து விடாமல் ரொம்ப நைஸாக கலக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக கலக்கிற மாதிரி கலந்தோன்னா அரிசி உடஞ்சிரும், அதனால் பார்த்து மெதுவாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கலந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.